Hi viewers, welcome to Sega's Vlogam. If you are new to this channel, subscribe to our channel and click the bell icon. In this video, we will make a simple and sweet shape. That is why we will use the globe jamun. Let's see how we can do it. In a pan, 1 cup rava. We will roast it first. Add 1 cup of water. Now we roast it. இதுல 3 கப் பால் ஆட் பண்றேன் நீங்க 1 கப் ரவை எடுத்தீங்கன்னா அதுக்கு 3 கப் பால் ஆட் பண்ணுங்க எந்த கப் எடுக்கீங்களோ அதே கப் மெஷர்மென்ட் வச்சுக்கங்க நீங்க இது கூட 1 டீஸ்பூன் ghee ஆட் பண்றேன் ghee ஆட் பண்ணி அடுப்பு வந்து மீடியம் ஃபயர்ல வச்சுக்கங்க இது உடனே திக்க ஆக ஆரம்பிக்கும் இதுல கட்டி இல்லாம நல்லா mix பண்ணி விடுங்க பாத்தீங்கனா திக்காக ஆரம்பிக்குது இதல அந்த தண்ணி பதம் இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா mix பண்ணி எடுப்போம் பாத்தீங்கன்னா தண்ணி பதம் இல்லாம நல்ல திக்கா ரெடி ஆயிடுச்சு இது நம்ம ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிருவோம் இதுல கொஞ்சம் சூடு கம்மியாகட்டும் உங்க கையில தொடற அளவுக்கு சூடு இருந்த டைம்ல கையில கொஞ்சம் ghee அப்ளை பண்ணிட்டு இத நல்ல ஒரு மாலிஷ் பண்ணி விடுங்க ஒரு 5 நிமிஷம் அடுத்ததா ஒரு panல 1 கப் sugar ஆட் பண்றேன் அது கூட 1/2 கப் water ஆட் பண்றேன் இத கொஞ்சம் mix பண்ணி விட்டுட்டு medium flameல வச்சிருங்க இது நல்லா boil ஆகட்டும் இது நல்லா தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் இதல ஒரு கம்பி பத அளவுக்கு இந்த மாதிரி வர டைம்ல நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது செப்பரேட்டா எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த டோல சின்ன சின்ன உருண்டைகளா பிடிப்போம் கையில கொஞ்சம் ghee அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம பிடிச்சி செப்பரேட்டா எடுத்து வச்சிடுவோம் பாத்தீங்கன்னா எல்லastype பிடிச்சி வச்சாச்சு இந்த மாதிரி இனி அடுத்து இத ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கலாம் கடாயில ஆயில் ஊத்தி ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும் அடுப்பு மீடியம் फ्लेம்ல வச்சுங்க இதல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த உருண்டைகளை போட்டு பொரிச்சி எடுக்கலாம் எல்லா பக்கமும் ஒன்னு போல குக்க ஆகற மாதிரி நல்லா mix பண்ணி விடுங்க இது ஒரு கோல்டன் பிரவுன் கலர் வந்தவனே நம்ம எடுத்து வச்சிரலாம் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சக்கரை பாகல இந்த ஜாமூன mix பண்ணி விடுவோம் நல்லா பாத்தீங்கன்னா சூப்பரான ரவா ஜாமூன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இத மாதிரி வீட்ல செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்